வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பவித்ரா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அண்ட் நம்மளோட இந்தியன் சினிமாவில் டெய்லி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் கார்த்தி நடிச்ச தேவ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதோட சேர்ந்து சில சின்ன சின்ன படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ஆடியன்ஸ் கிட்ட என்ன மாதிரி ரீச் ஆயிருக்கு அண்ட் என்ன மாதிரி மூவிஸ்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ் போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். அஜித் ஹெச் வினோத் டைரக்ஷனில் பிங்க் ரீமேக்கில் நடிச்சிட்டு இருக்காரு. போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தில் வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே, ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க எல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் மே 1st ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா அஜித் திரும்பவும் போனி கபூர் ப்ரொடக்ஷனில் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. போனி கபூர் இப்போ ஹெப்டா த லாஸ்ட் லெக்சர் படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலிவுட்ல இதை ரீமேக் பண்ணிட்டு அடுத்ததா மற்ற லாங்குவேஜஸ்ல ரீமேக் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தமிழ்லையும் ரீமேக் பண்ணுவாங்களா, அதுல அஜித்தும் நடிப்பாராங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் தேவ். டெபியூடன் டைரக்டர் ரஜத் ரவிசங்கர் டைரக்ஷனில் கார்த்தி மெயின் லீடாக நடித்து முடிச்சிருக்கிற படம் தான் தேவ். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்தில் ரகுல் பிரீத் சிங் ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ்வை பேஸ் பண்ணி இருக்கிறதாவும் நல்ல ஃபீல் குட் மூவியாக இருக்கிறதாவும் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெய். சுரேஷ் டைரக்ஷன்ல ஜெய் நியா 2 படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறமா அறம் படத்தை டைரக்ட் பண்ண கோபி நயனார் டைரக்ஷன்ல கருப்பர் நகரம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ், மஹிமா நம்பியார், டேனி இவங்க எல்லாரும் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஃபுட்பால் டீமை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் கிரவுண்ட், பொலிட்டிக்கல் செட்டப், ஜெயில்னு 3 பிளாட்ஃபார்ம்ல படம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிம்ரன் அண்ட் த்ரிஷா. சிம்ரனும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க போறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த நியூஸ் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை ஆல் இன் ஒன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதாவும் சுமந்த் ராதாகிருஷ்ணன் டைரக்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானர்ல உருவாக போற இந்த படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்க கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கண்டனால் முதல். 2005 பிரகாஷ் ராஜ் ப்ரொடக்ஷன்ல பிரியா டைரக்ட் பண்ணியிருந்த படம் கண்டனால் முதல். இந்த படத்துல பிரசன்னா, கார்த்திக், லைலா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்க போறதாவும் அதுலயும் சேம் டீம் ஒர்க் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒர்க்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல சோஷியல் மீடியாவில் தான் மூவி அப்டேட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிவீல் ஆகுது. செலிபிரிட்டிஸ்லாம் கூட அவங்களோட மூவி அப்டேட்ஸ்லாம் ஃபஸ்ட் அவங்க சோஷியல் மீடியாவில் தான் போஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப் கூட நம்மளுக்கு சோஷியல் மீடியா மூலியமாக தான் தெரிய வருது. ஸோ இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் என்னென்ன நியூஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் என்னென்ன மாதிரி மூவி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட் போய் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவகார்த்திகேயன். ராஜேஷ் எம் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் மெயின் லீடா நடிச்சிருக்கிற படம் மிஸ்டர் லோக்கல். நயன்தாரா இதுல ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. காமெடி ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துல சதீஷ், யோகி பாபு, ஆர்ஜே பாலாஜி, ராதிகா சரத்குமார் இவங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த படத்தோட டீசர் சிவகார்த்திகேயனோட பர்த்டேவான February 17 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ May 1 படத்தை ரிலீஸ் பண்ண போறதா சுந்தரமூர்த்தி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை பார்த்து சென்சார் போர்டு படத்துக்கு UA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. March 1 ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 10 minutes இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் LKG. டெபியூட்டன் பிரபு டைரக்ஷன்ல ஆர்ஜே பாலாஜி மெயின் லீடா நடிச்சு முடிச்சிருக்கிற படம் LKG. பிரியா ஆனந்த் ஃபீமேல் லீட நடிச்சிருக்காங்க. February 22 ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இந்த படத்தை விஷ் பண்ணி ரீசெண்டா இந்தியன் கிரிக்கெட்டர் கபில் தேவ் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சென்னையோட ஒரு இம்பார்ட்டன்ட் தியேட்டர்ல இந்த படத்துக்காக ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க. அந்த போட்டோஸை தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணி நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட நிறைய பேரோட பேனர்ஸ் இருந்த இடத்துல
என்னோட பேனரும் இருக்கிறது எனக்கு ரொம்பவே எமோஷனலாக இருக்குன்னு ஆர்ஜே பாலாஜி அவரோட ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தேவி டூ. விஜய் டைரக்ஷனில் பிரபுதேவா மெயின் லீடாக நடிச்சிட்டு இருக்கிற படம் தேவி டூ. தமன்னா ஃபீமேல் லீடில் நடிச்சிட்டு இருக்காங்க. நந்திதா ஸ்வேதா கோவை சரளா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹாரர் காமெடி ஜானரில் உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு கிரேசி மோகன் டைலாக்ஸ் எழுதி இருக்காரு. சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் கம்மிங் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அலேக்கா. ஆரியன் ஐஸ்வர்யா தத்தா மெயின் லீட்ஸில் நடிச்சிட்டு இருக்கிற படம் அலேக்கா. ஏஜி மகேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தில்ராஜ் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கிறதாவும் படத்தை இந்த இயர் எண்ட்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க.